ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கடை குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தான். பேச்சுலர்ஸாக இருந்தாலும் பிக்னஸாக இருந்தாலும் ஈஸியாக பண்ணிடுற ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த குளிர்மலைக்கு காரசாரமான ஒரு வெங்காய பூண்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும். இந்த சின்ன வெங்காயம் பூண்டு குழம்பு பண்ணுறதுக்கு நெல்லிக்காய் சைஸ் புளியை வெதுவெதுப்பான தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு ஸ்பெஷலான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஸ்பூனில் தான் நான் எல்லாமே அளக்க போகிறேன். இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க, 2 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க, அதே ஸ்பூனில் துவரம் பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, பச்சரிசி 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க, 2 வெரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. வானலில் எண்ணெய் எதுவும் விடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. முக்கியமாக லோ ஃப்ளேமில் ஒரு 20 செகண்ட் வறுத்தா போதும். இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக இறச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க, கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கைப்பிடி பூண்டு நல்லா சேர்த்துக்கோங்க, தாராளமாக சேர்த்துக்கலாம். 2 கைப்பிடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் நல்ல சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் நல்லா உருவிட்டு இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்தெடுங்க. சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தி கூட. பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடணும். அதுக்கப்புறம் 2 தக்காளியை கட் பண்ணி இதே மாதிரி சேர்த்துக்கோங்க. தக்காளி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி கொடுங்க. நம்ம போட்ட வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்ச மசாலாவை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கி கொடுங்க. இது கூடவே 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம கரைச்சி வச்ச புளியை அளவாக சேர்த்துக்கோங்க. எப்பவுமே நம்ம புளிக்குழம்பு செய்யும்போது தக்காளி அதிகமாகவும் புளி கம்மியாகவும் சேர்த்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. அளவாக தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சு வேக விடுங்க. நல்லா கொதி வரப்போ மூடி வச்சு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. அந்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வெளியில் வரும். நீங்கள் லோ ஃப்ளேமில் வைக்கும்போது தான் எண்ணெய் எல்லாமே இது மாதிரி நல்லா பிரிஞ்சு வெளியில் வரும். இந்த வெங்காய பூண்டு குழம்பு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த குளிர்பனிக்கு இது மாதிரி காரசாரமாக வச்சு சாப்பிடும்போது சாப்பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இது கூட அப்பளம், வடகம், ஆம்லெட் இதெல்லாம் வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட சூடான ஆம்லெட்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனும் அழுத்திடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.